ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம சுக்கரனுக்குரிய 6/15/24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு May 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இதில் சுக்கரனுக்கான தேதியில் பிறந்த நீங்கள் மட்டும்தான் இந்த பலன்களை பார்த்து பயன்பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரனின் அம்சத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தவே செய்யும். ஸோ அந்த ராசிக்குரியவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் May 2021 துவங்கும் பொழுதே 1/5/2021 இது வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் துவங்கவே செய்யுது. ஸோ இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் துவங்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்க போகுது. இது வந்து பெரிய நன்மைகள் செய்யாது, பெரிய தீமைகளும் செய்து உங்களை கவுத்து விட்டுருமா அப்படின்னு சொல்லி பயப்படலாம் வேண்டாம். ஓரளவு நன்மைகள் நடக்கும், பெரிய அளவுக்கு மட்டும் உங்களுடைய முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துடக்கூடாது. அது வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் செய்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்தே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம், என்ன காரணத்தினாலே தெரியாது, பேசாமல் இந்த கம்பெனி வேலையை விட்டுருவோம், அடுத்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ண சொல்லி ஒரு புத்தி வந்து உள்ளுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற எதுக்காச்சும் முயற்சி பண்ணாதீங்க. வேற ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலையை விடுங்க. அதே போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் செய்துக்கிட்டு இருப்பீங்க, டல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ புதுசாக இன்னொரு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதை நான் நிறுத்திட்டு பேசாமல் அதுக்கு நான் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை இது தூண்டும். ஏன்னா சந்திரன் இல்லையா, இந்த மாதத்தோடைய கூட்டுத்தொகை, அவர் இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் வேற சுமாராக இருக்குன்னு வேற சொல்கிறேன் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற எதுலையாச்சும் போய் முதலீடு பண்ணி கையை சுட்டுக்கக்கூடாது. அதனால் தயவு செய்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து காப்பாற்றிக்கொள்ள மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணால் போதுமானது. புதிதான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து அடுத்த வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். அதே போல் வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக இந்த மாதத்தில், அதாவது மே மாதத்தில் போயிட்டு உங்களுடைய கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வாங்குவீங்க, அது உங்களுக்கு பயன் தராத மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் உருவாயிடும். அதனால் முடிந்தவரை உங்களுடைய பொருள் வாங்கணும் இது போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதத்தில் எதுவுமே செய்யாதீங்க. இருக்கக்கூடிய சேவிங்ஸை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அதெல்லாம் வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முடிந்தவரை எந்தவித புதிய விஷயங்கள் வாங்குவது, முதலீடுகள் செய்வது, இது எல்லாத்தையும் முழுக்க தவிர்த்தல். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னதுதான், ரொம்ப பிரச்சனையே இல்லை, அவங்களை பொறுத்த அளவுக்கு ப்ரெஷரே இல்லாமல் இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து பெரிய ப்ரெஷராக பேரண்ட்ஸ்க்கு வந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் கொரோனா காலம் அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க, பெரிதாக எந்த வேலையும் இல்லை. இப்போ ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலைஸ் ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போகணுங்கும் போது அது அவங்களுக்கு பெரிய எமோஷனல் ட்ராமாவாக இருக்கும், எமோஷனலாக பெரிய அளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதை தவிர்த்துக்கணும்னா இந்த மாதத்தில் இருந்தே இப்போ அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வாங்கி வச்சு கொஞ்சம் கோத்ரூ பண்ணுறது, டெய்லி ஸ்டடீஸுக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவது, வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் வந்து எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது அதுக்கு நீங்கள் அந்த ஃப்ளோவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்கான மாதமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சில அதிசயங்கள் நிகழும். சில பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு நெகட்டிவாகவும், நெகட்டிவான ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு பாசிட்டிவாகவும் தான் நடக்கும். அப்படி தான், ஏட்டிக்கு போட்டியாக தான் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது ஏற்கனவே நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினச்சி வச்சுருந்து அது நெகட்டிவாக நடந்ததும் பயந்துடாமல் அல்லது மனசு உடஞ்சி போய் தவறான இந்த கட்சியிலேருந்து பேசாமல் அதுக்கு போயிடலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்காமல் நிதானித்தே உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் வந்து உங்களை காப்பாற்றவும் செய்யும். இப்போ அவசரப்பட்டு நீங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போனீங்கன்னா இதுவும் போய் அதுவும் போனது மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் ரொம்ப நிதானித்தே நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து
அடுத்த மாதத்திற்கான அடித்தளத்தை யோசிக்கக்கூடிய திட்டமிடுதலுக்கான மாதமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து தரப்பு மனிதர்களுமே அடுத்த மாதம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான திட்டமிடுதலுக்கான மாதமாக மட்டுமே இதை நீங்கள் பிளான் பண்ணணும். சரி, இப்போ இந்த மாதத்தில் எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலமான நாட்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் விடுபட்ட தொகை ஏதாச்சும் கைக்கு வர வேண்டிய வந்து சேர வேண்டிய தொகை இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி நீங்கள் எதிரே பார்க்காம ரொம்ப நாள் கழித்து குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பது, மன மகிழ்ச்சியோட அந்த குடும்பத்தில் வந்து எல்லாரும் மனசு விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். உங்களுக்கான ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களால். 15ஆம் தேதி 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2வது வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகும். பட் டிராவல்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 14ஆம் தேதி தொங்கக்கூடிய உங்களுடைய பிரயாணம் 15ஆம் தேதி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரார்த்தனைக்குரிய நாட்களாக 10ஆம் தேதி நீங்கள் வைத்து கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அது அமையும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் பிரார்த்தனைகளுக்குரிய நல்ல நாளாக நீங்கள் மறுபடியும் அமைத்து கொள்ளலாம். ஏதாச்சும் குடும்பத்தோடு போய் வழிபாடு செலுத்த வேண்டியது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான நாட்களாகவே அமையப்போகுது. அதே போல் கடைசி வரக்கூடிய அந்த 24ஆம் தேதி இருக்கு இல்லையா, அது வந்து பிரயாணத்தின் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாகவுமே நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதியின் அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயர் எண்ணுன்னு ஒரு எண் வந்து சம்மந்தப்படும். இந்த பெயர் எண்ணும் சரியாக அமையும் பொழுது தான் இந்த பலன்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு பொருந்தி ஓரளவாச்சும் உங்களுக்கு வந்து கைடன்ஸாக இருக்கும். அது சரி, இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, என்னுடைய பேர் சரியாக பொருந்திருக்காங்கிறத நான் எப்படி சார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு இலவசமாகவே பார்த்து தரதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இந்த 2 தகவல்களையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பணும். தயவுசெய்து கமெண்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கு இம்மிடியட்டாக ரிப்ளை பண்ண முடியும். அதுக்குமே எனக்கு 3 நாள் டைம் தரணும் நீங்கள். ஸோ இந்த 4ஆம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மனிதர்கள்னு ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து மேக்ஸிமம் 4ஆம் தேதிகளில் பிறந்தவங்களை வந்து நீங்கள் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கான ஹெல்பிங் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலங்கள் நடக்கும். இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி.